அவர்களிடம் உயரத்தை காட்டிய ஸ்டாலின் சம்மட்டி அடி கொடுக்க தயாராகும் ஆளுநர். அதாவது பாத்தீங்கன்னா ஆளுநருக்கும் திமுகவுக்கும் கடந்த இப்ப ஆளுநர் ஆரம்பி வந்ததுலேருந்து கடுமையான மோதல் போக்கு நடந்துட்டு இருக்குது. அதனால ஆளுநர் வந்து திமுகவுக்கு சம்மட்டி அடி கொடுக்க போறதா சொல்றாங்க. காரணம் என்னன்னா, நேற்றைய தினத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் போய் ஆளுநர் சந்திச்சுட்டு வந்த உடனே இவங்க ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஆளுநருக்கு எதிராக. அதாவது வேந்தர்கள் மாநாடு, துணைவேந்தர்கள் மாநாடு போடுறாரோ ஸ்டாலின் அவர்கள், எல்லா கல்லூரியில உள்ள துணைவேந்தர்களும் வரணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பு கொடுத்திருக்காங்க. ஆளுநருக்கு அழைப்பு கொடுக்கவில்லையா? அதாவது இந்த வேந்தருங்கிறது யாருன்னா ஆளுநர் தான் வேந்தர், துணைவேந்தர் கல்லூரியில உள்ளவர்கள் துணைவேந்தர்கள் வச்சுக்கீங்க. இப்ப இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப வேந்தரா இருக்கிறதுக்கு ஸ்டாலின் ஆசைப்படுறாரு. அதனால ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டசபையில அனைத்து கல்லூரி வேந்தராக நான் இருக்கிறேன், அதுக்கு நீங்க ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு ஒரு மசோதா அனுப்புனாங்க. அதை வந்து மேல அனுப்ப சொல்லி அனுப்பியிருக்காங்க ஆளுநருக்கு. ஆளுநர் அப்படி கிடப்பில் போட்டார், கண்டுக்கிடவே இல்லை. இதன் காரணமாக நேற்று ரஜினி போய் சந்திச்சு வந்தோட இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. இந்த ரஜினி போய் என்ன தேஞ்சி வந்தாரு உடனே இவரை கட்டாங்க, அப்படியே எதிராக அப்படியே ஆளுநருக்கு எதிராக அப்படியே பொங்குறாங்களாம். உடனே அந்த வேந்தர்கள் மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க தமிழக அரசு. இதை பார்க்க இதை பார்த்த ஆளுநர் வந்து இனி என்ன பண்ணுவாரு? இது அவருடைய தலையில கை வைக்கிற மாதிரி. ஒரு மனுஷன் கையில கால் கையில கழிச்சா சும்மா விட்டுருவாங்க, காலில் வச்சா கையை வச்சா சும்மா விட்டுருவாங்க. தலையில கை வைக்கும் போது யாருக்காலும் கோபம் தான் செய்யும். இதனால ஏற்கனவே அண்ணாமலை வந்து ஆளுநருடைய இவங்க திமுக அமைச்சருடைய ஊழல் பட்டியலாம் கொடுத்தா சொல்றாரு சொல்றாங்க. அதை வச்சு ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. மொத்தத்துல திமுகவுக்கு இது போதாத காலம். யாரும் எழுதி கொடுக்கறத வச்சு பேசுறத வச்சு இவங்க ஏதாவது ஆளுநருக்கு எதிராக பண்ணாங்கன்னா அது உங்களுக்கே சிக்கல முடியும்னு அண்ணாமலை கூட சொல்லியிருக்கிறாரு. இது இப்படியும் ஆளுநர் வந்து நாட்டின் கண் போன்றவர் தமிழ்நாட்டுக்கு, அவரை வந்து சீன்றது நல்லதில்லை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாக முடிக்கிறது. ஆளுநருக்கு முதல்வரோட அதிகமாக பவர் இருக்கிறதா சொல்றாங்க. இது எப்படியோ நல்லா மோதிக்கிறாங்க. நன்றி.